சந்தன்பூர்ன்ற அழகான கிராமத்துல சாந்தின்னு ஒருத்தவங்க ரிக்ஷா ஓட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாந்தியோட கணவர் ஹரிராம் கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. அன்னிலிருந்து சாந்தி தான் வீட்டு வேலையையும் சம்பாதிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் நிர்மலாவோட இருந்தாங்க. நிர்மலா எப்ப பார்த்தாலும் சாந்திய திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாந்தி விஷ்ணு மகாலட்சுமியோட பரம பக்தை. என்ன நடந்தாலும் சரி, தினமும் சாந்தி லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு போவாங்க. அவங்க ரிக்ஷால வரவங்கள கொண்டு போய் எங்க இறக்கணுமோ இறக்கி விட்டுட்டு கோவிலுக்கு போவாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிக்ஷா ஓட்டி அதில் வர வருமானத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சாந்தி அவங்க மாமியார் கிட்ட, அத்தை இந்தாங்கத்தை இன்னைக்கு வந்த வருமானம். அது என்ன, இன்னைக்கு இவ்வளோ கம்மியா இருக்கு, இவ்வளோதானா இன்னைக்கு கொண்டு வந்த நீனு? அத்தை இந்த காலத்துல எல்லாரும் ஆட்டோல போகணும்னு நினைக்கிறாங்கத்தை, இப்பெல்லாம் யாரும் ரிக்ஷால வரதே இல்லை, அதனாலதான் இவ்வளோ கம்மியா வந்திருக்கு காசு. இல்ல இல்ல, நீ என்ன நல்லா ஏமாத்துற, இந்த காசு எல்லாம் உன் குழந்தைக்காக நீ சேர்த்து வச்சிட்டு இருக்க, நீ என்ன ஏமாத்துற? ஐயோ இல்லத்த, எனக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே உங்ககிட்டதான் கொடுக்குற. அடுத்த நாளைக்கு சாந்தி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிக்ஷாவை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு யாருமே சவாரிக்கு வரல. அப்ப அவங்க, கடவுளே என்ன இது, இன்னைக்கு ஒரு சவாரி கூட வரல, இன்னைக்கு சம்பாதிக்கலனா நான் எப்படி சாப்பிட முடியும், என் வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியா சாப்பிடணுமே, ஒரே ஒரு சவாரி கிடைச்சா போதும், எப்படியாவது கிடைக்கிறோம். அப்படி சாந்தி போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட சாந்தி எங்க போகணும்னு கேட்கவும், அது நான் என் வீட்டுக்கு போகணுமா? வாங்க மேடம், நான் கொண்டு போய் விடுறேன். ஐயோ, இந்த ரிக்ஷால நான் வரதா? நீ என்ன அரை மணி நேரம் ஆக்குவ கொண்டு போய் விடுறதுக்கு, இதுவே ஆட்டோல ஏறினா 10 நிமிஷத்துல போயிடுவேன். அப்படி சொல்லிட்டு அந்த பெண் அங்கிருந்து போயிட்டாங்க. சாந்தி ரொம்ப கவலையா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு சவாரி கூட வராததுனால மாமியார் நிர்மலா சாந்திய காசு கொண்டு வராததுக்கு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டாங்க. அப்ப சாந்தி சொன்னாங்க, ஐயோ அத்தை நான் சொல்றத கேளுங்க, இப்பெல்லாம் யாரும் ரிக்ஷால வரவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? இப்ப என்ன பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சொல்றது பொய் சொல்லாதன்னுட்டு, சம்பாதிக்கிற காசை வச்சு நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறியா? அப்படி சொல்லிட்டு நிர்மலா சாந்திய அடி அடியும் நடிச்சுட்டாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பொய் சொல்லலம்மா, உண்மைதான் சொல்றேன், இன்னைக்கு உண்மையிலே சவாரி வரலம்மா, என்ன அடிக்காதீங்கம்மா. அப்படி சாந்தி எவ்வளோ கெஞ்சி பார்த்தோ நிர்மலா அடி அடி நடிச்சிட்டாங்க. உண்மையிலே அந்த ரிக்ஷா சாந்தியோட கணவர் ஹரிராமோடது. சாந்தியோட கணவர் ஹரிராம் இறந்ததுலேருந்து ரிக்ஷாவை சாந்தி தான் ஓட்டிகிட்டு இருந்தா. சாந்தி கர்ப்பமாக இருக்கான்னு கூட பார்க்காம நிர்மலா கொடுமைப்படுத்துவாங்க. தினமும் சாந்தி அழுதுகிட்டே இருப்பா. ஆனால் என்ன நடந்தாலும் லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு மட்டும் போகிறத சாந்தி மறக்கவே மாட்டா. ஒரு நாளைக்கு சாந்தி கோவிலுக்கு போய் லக்ஷ்மி தேவி கிட்ட இப்படி சொன்னா, அம்மா லக்ஷ்மி தேவி தாயே, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லைம்மா, என் குழந்தையும் என்னையும் நீங்கள் தான் காப்பாற்றணும், என் குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கணும் தாயி அப்படின்னு சாந்தி வேண்டிக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையும் வைகுண்டத்துலேருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் லக்ஷ்மி தேவி கிட்ட, தேவி என்னோட பக்தர்களை காப்பாத்துறதுக்கு நான் பூலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாதா, உங்களோட பக்தர்கள் எல்லாருமே என்னோட பக்தர்களும் தான், நான் இதை பார்த்துக்கிறேன். சாந்தி கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்தோன்னு எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், நல்ல காலம் சீக்கிரமே பிறக்கும். அப்படி லக்ஷ்மி தேவி சாந்திக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு சாந்தி ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு பழக்கம் போல சவாரிக்காக பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரையும் சவாரிக்கு கூப்பிட்டு பார்த்தா. ரிக்ஷா சவாரி, ரிக்ஷா சவாரி, வாங்க வாங்க எங்க ரிக்ஷால ஏறுங்க, நான் சாமான கூட தூக்கி விக்கிறேன், வாங்க ஐயா வாங்க. அப்ப மார்க்கெட்ல ஒரு பெண் நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சாந்தி போய், வாங்கக்கா என் ரிக்ஷால வந்து ஏறுங்க, நீங்க எங்க போனவோ நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். அம்மாடி, நான் லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு போகணுமா? அட நீ கர்ப்பமா இருக்கியே, இந்த சமயத்திலயா ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்க? என்னம்மா பண்றது, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்கம்மா, என் வயிற்றுல வளர குழந்தைக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன்,
குழந்தைய எப்படியாவது நான் நல்லபடியா உலகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அந்த பெண் சாந்தியோட ரிக்ஷால ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்த சாந்தி கிட்ட அவங்க பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாடி, ஒரு அம்மா குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கண்ணீரே வருதுமா. அம்மா, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா, என் குழந்தை நல்லபடியா இருந்தாலே எனக்கு போதும். லக்ஷ்மி நாராயணனோட அருளால என் குழந்தை நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னோட நல்ல மனசுக்கு கடவுள் கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு, எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தி கோவில்ல கொண்டு போய் அந்த பெண்ணை இறக்கி விட்டா. போறதுக்கு முன்னாடி அந்த பெண் சாந்தி கிட்ட, அம்மாடி இப்ப என்கிட்ட காசு இல்லம்மா, இந்தா இந்த பேகை நீயே வச்சுக்கோ, வீட்டுக்கு போனதும் இந்த பேகை மறக்காம திறந்து பாரு, உனக்கு தேவையானது இதுல இருக்கும். சாந்தி அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போனா. அவளுக்காக அவங்க மாமியார் காத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சம்பாரிச்சான்னு சாந்திய கேள்வி கேட்டாங்க. சாந்தியும் இன்னைக்கு சம்பாரிச்ச காசை அவங்க கிட்ட கொடுத்தா. இந்தாங்கத்த, இன்னைக்கு நான் இவ்வளோதான் சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பேகை வீட்டுக்கு போனோன்னு திறந்து பாருன்னு ஒரு பெண் என்கிட்ட கொடுத்தாங்க அத்த. சரி சரி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ சமையல் பண்ற வேலையை பாரு. அப்படி சாந்திய சமையல் செய்ய அனுப்புனாங்க நிர்மலா அம்மா. அதுக்கப்புறம் அவங்க பேகை திறந்து பார்த்தாங்க. பேகுக்குள்ள நிறைய வைரம் தங்கம் எல்லாமே இருந்தது. அதை சாந்திக்கு தெரியாம அமைதியா கொண்டு போய் பீரோல வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் வைகுண்டத்துல இருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்துட்டு இருந்தாரு. தேவி, நீ நம்மளோட பக்தைக்காக உதவ போன, ஆனா அவளோட மாமியார் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காங்களே. பிரபு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சாந்திய நான் பாத்துக்கிறேன், அவளோட நிலைமை சீக்கிரம் சரியாகும். அடுத்த நாளைக்கு சாந்தியோட ஊர்ல வந்து இருந்தது. அதனால யாருமே வெளியே வரல, யாரும் சவாரிக்க வரல. சாந்தி நின்றுட்டு இருந்த போது நேத்தி வந்த அதே பெண் சாந்தி கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சாந்தி, அம்மா நீங்களா? வாங்கம்மா வாங்க, என்ன லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு போகணுமா? அட, ஆமாம்மா, என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? பார்க்க உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கியே. சாந்தி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் உட்காருங்கம்மான்னுட்டு சொன்னா. அவங்களும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்த போது திடீர்னு சாந்திக்கு வயிற்று வலி வருது. அவளால ரிக்ஷா ஓட்ட முடியாம அந்த அம்மா கிட்ட சொன்னா, அம்மா என்னால ரிக்ஷா ஓட்ட முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. ஓ லக்ஷ்மி நாராயணா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சாந்தி உடனே மயக்கமா ஆயிட்டாங்க. உடனே சாந்தியோட வலிய புரிஞ்சுக்கிட்ட ரிக்ஷால இருந்த அந்த பெண் அவங்களே ரிக்ஷாவை ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டாங்க. சாந்திய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் சாந்திய செக் பண்ணிட்டு, மேடம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு, கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணம் கட்டிருங்க. ஐயோ 50,000? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை டாக்டர், நானே ரொம்ப ஏழை. உடனே சாந்தி அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி 50,000 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னான். அப்போ அவங்க மாமியார் சொன்னாங்க, என்னது 50,000 ரூபாவா? என்கிட்ட ஏது அவ்வளோ காசு? உன் புருஷன் என்ன என்கிட்ட கொடுத்துட்டா போயிருக்கான்? உடனே சாந்தி கூட இருந்த பெண் ஃபோனை வாங்கி, நான் சாந்தி கிட்ட கொடுத்து விட்ட பேக்கில் நிறைய பணம் இருக்கு, நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. யார் நீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு சாந்தியும் தெரியாது, சாந்தி கொண்டு வந்த பேகும் தெரியாது, முதல்ல போனை வைங்க அப்படி சொல்லிட்டு நிர்மலா அம்மா போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் அவங்க கழுத்துல இருந்த நகைய டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு, என்னோட நகைய வச்சுக்கோங்க, இந்த நகைய வச்சு இந்த பெண்க்கு வைத்தியம் செய்யுங்க, நான் இன்னும் நிறைய பேரோட வீட்டுக்கு போகணும். டாக்டரும் அந்த நகைய வாங்கிக்கிட்டு சாந்திக்கு தேவையான வைத்தியத்தை செஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்திக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது ரொம்பவும் ஆரோக்கியமா இருந்தது. அப்ப சாந்தி, அம்மா லக்ஷ்மி தேவி நாராயணா, உங்களோட அருளால என் குழந்தை ஆரோக்கியமா நல்லபடியா பிறந்திருக்கு, நன்றிமா நன்றிப்பா. அந்த அம்மா எங்கிருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சாந்தி குழந்தைய தூக்கிக்கிட்டு லக்ஷ்மி நாராயணனோட கோவிலுக்கு போனா. கோவில்ல அன்னைக்கு விசேஷம்ன்றதுனால கூட்டமா இருந்தது. அவ வெளியே நின்றுட்டு இருந்தா. மறுபடியும் அந்த பெண் அங்க வந்தாங்க. அவங்க சாந்தி கிட்ட, என்னாச்சு சாந்தி, கோவில்குள்ள போலையா? அட,
அம்மா, நான் உங்ககிட்ட என் பேரை சொல்லவே இல்லையே. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த பெண் சாந்தியோட கைய பிடிச்சு கோவில்குள்ள சாந்திய கூட்டிட்டு போனாங்க. கோவில்குள்ள போனதும் ரொம்ப ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. கோவில்குள்ள யாருமே இல்லாத மாதிரியும் சாந்தியை கூட்டிட்டு போன அந்த பெண் மட்டும்தான் இருந்தாங்க. சாந்திக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ஒலி ஒன்று வந்துச்சு. சாந்திக்கு ஆச்சரியமா இருந்தது. சாந்தி உடனே லக்ஷ்மி தேவியோட விக்கிரகமோ அந்த பெண்ணோட முகமோ ஒரே மாதிரி இருக்கிறத கவனிச்சா. அப்பதான் சாந்திக்கு லக்ஷ்மி தேவி தான் தனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்றது புரிஞ்சுது. அப்ப அவ, அம்மா, லக்ஷ்மி தேவி தாயே, ரொம்ப சந்தோஷமா. நீங்களே எனக்காக உதவி செஞ்சிருக்கீங்களா? இதை விட பாக்கியம் எனக்கு என்ன இருக்க முடியும்? ஆமா சாந்தி, நான் தான் நீ வணங்குற லக்ஷ்மி தேவி. இந்த குழந்தைக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ட. இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே சுகமா இருக்கும். நான் உனக்கு வரம் தரேன். இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உன்னோட குழந்தை எல்லா செல்வ செழிப்போட சௌபாகியத்தோட இருப்பான். ததாஸ்து, நல்லது உண்டாகட்டும் மகளே. அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி சாந்தியை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. லக்ஷ்மி தேவியோட அருளால சாந்தியும் சாந்தியோட பையனும் நல்லபடியா இருந்தாங்க. நல்ல செல்வ செழிப்பா அவங்களோட வாழ்க்கை மாறுச்சு. வீடு பெரிய பங்களாவா மாறுச்சு. சாந்தி அவ குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. ஓ மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நன்றி, வணக்கம்.